முஸ்லீம்கள் தங்கள் மதத்தினரை வாடிக்கையாளர்களாக ஈர்ப்பதற்கு ஹலால் முறையில் வெட்டப்பட்ட மாமிசம் இங்கே கிடைக்கும் என்று எழுதி வைக்கலாம் என்றால், இந்து காய்கறி மற்றும் பல வியாபாரிகள் இது இந்து கடை என்று எழுதியும் வைக்கலாம், தேவையெனில் ஒரு காவி கொடியையும் நட்டு வைக்கலாம், அது அவரவர் உரிமை என்று சொல்லி ஒரு படு பயங்கரமான மத துவேசத்தை விதைக்கக்கூடிய ஒரு கொடுமையை நம்ம பார்க்கின்றோம். இந்த ஹச்சிராஜாவை பார்த்து கேட்கின்றோம், வெளிநாடுகளுக்கு மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்யக்கூடியவர்கள்லாம் யாரு? ஹச்சிராஜாவுடைய கூட்டாளிகள் தானே. பேர் மட்டும் என்னவா? அதனுடைய பேரை மட்டும் பார்த்தீங்கன்னா அல் கபீர், பேர் அல் கபீர் மாட்டுக்கறி. எவன்டா வச்சு நடத்துகிறா அப்படின்னு பார்த்தா சதீஷ் அண்ட் அதுல் சஃபர்வால் பேர். யார் ஓனர்? பேர் அல் கபீர். அல் கபீர்னு இங்கே உள்ள மாட்டை அவங்க கோமாதாவையே கண்டு துண்டமாக வெட்டி அழகாக பாக்கெட் பண்ணி அதில் வந்து ஹலால் முத்திரை குத்தி, இது பியூர் ஹலால் அப்படின்னு ஒரு முத்திரை குத்தி விட்டு அதை வந்து அனுப்புறது யார்? அல் கபீர். பார்த்துக்கிறேங்க, அல் கபீர் எவன்டா அது? அல் கபீர்னு பார்த்தா சதீஷ் ஓனர். அதே மாதிரி அரேபியன் எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனி மும்பையில் ஓனர் யாருன்னு பார்த்தா ஸ்ரீ சுனில் கபூர். அதே மாதிரி எம்கேஆர் ஃப்ரோசன் ஃபுட்டு யாருன்னு பார்த்தா மதன் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்து, எல்லாம் மார்வாடி கூட்டம் அம்புட்டம். அதே மாதிரி வந்து பிஎம்எல்லு குரூப்பு ஏஎஸ் பிந்த்ரா ஓனர். அப்போ இந்து மக்கள் வந்து பல வியாபாரம் செய்யும் பொழுது, காய்கறி வியாபாரம் செய்யும்போது இந்து கடன் போடணுமா? இதே இவர்களுடைய கூட்டாளிகள் அல் கபீர் என்று சொல்லி முஸ்லீம் பேரை வச்சு ஹலால் முத்திரை குத்தி இங்கிருந்து மாட்டுக்கறியை ஏற்றுவார்களாம். இதே மோடி மஸ்தான் அவர்கள் ஊர் ஊராக போய் நாடு நாடாக போய் ஒப்பந்தம் போடுவாராம், மாட்டுக்கறியை வந்து நாங்கள் வந்து அதிகமான முறையில் ஏற்றி உங்களுக்கு அனுப்பி விடுவோம் என்று சொல்லி ஒப்பந்தத்தை போடுவாராம். சீனாவில் போய் ஒப்பந்தம் போடுவாராம். வெளிநாடுகளுக்கு இங்கேருந்து மத்திய அரசாங்கம் சார்பாகவே ஏற்றுமதி செய்யப்படுமா? அதிலெலாம் அலால் முத்திரை குத்துவாங்களாம். ஆனால் அந்த காய்கறி கடையிலையும் அந்த பழக்கடையிலையும் மட்டும் இந்து லேபிள் ஒட்டணுமா? நீ இந்த ஹச்சிராஜாவுக்கு பகிரங்க அறைகூல் விடுகிறோம், நீ வந்து உண்மையான மானயம் உள்ளவனாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஹலால் முத்திரை குத்தாமல் இந்த அல்கபீர்னு பேர் வச்சிருக்கையில் நீ பேரை மாற்று, என்ன வேணாலும் பேரை மாற்றிக்க, உனக்கு பிடிச்ச பேரை காவி கலரில் பாக்கெட்டில் போட்டு ஹலால் இல்லை இது, இது ஹலால் அல்ல என்று ஹலால்னு போட்டு அடி, அடித்து நீ ஏற்றி விடு. அப்போ பகிரங்க அறைகூல் விடுக்கின்றோம், நீங்கள் சரியான ஆட்களாக இருந்தால் நாங்கள் வந்து இந்த மாதிரியாக ஹலால் சிம்பிள் இல்லாமல் நான் ஏற்றுவேன்னு சொல்லி பாரு பார்ப்போம். எல்லாம் ஊர் ஊராக போய் மாட்டிறைச்சியே முஸ்லீம் பேரில் நடித்து ஏமாற்றி விற்று கொண்டு இங்கே வந்துக்கிட்டு இந்து பழ வியாபாரிக்கு, இந்து காய்கறி வியாபாரிக்கு மட்டும் ஸ்டிக்கர் ஒட்ட சொல்கின்றீர்களோ? அப்போ எவ்வளவு பெரிய ஒரு இரட்டை வேடம் என்பதை மக்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இவர்கள் எப்படிப்பட்ட வெறியர்கள், இந்து வெறியர், அந்த காவி வெறியர்கள் என்பது அம்பலமாகுதா இல்லையா? அப்போ இந்த மாதிரியாக இவர்கள் இரட்டை வேடம் போட்டு முஸ்லீம்களை வந்து மத துவேஷத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு வேலை இவர்கள் செய்கின்றார்கள் என்றால், அப்போ நீ சரியான ஆட்களாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முஸ்லீம் தரக்கூடியதை எதையும் நான் வாங்க மாட்டேன், பெட்ரோலு இனிமேல் வந்து பெட்ரோல் யூஸ் பண்ண மாட்டேன், இனிமேல் கட்ட வண்டியில் தான், மாட்டு வண்டியில் தான் நான் போவேன் என்று சொல்ல வேண்டும் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால். அதே மாதிரி வந்து முஸ்லீம் தரக்கூடிய எதையும் வந்து நான் வாங்க மாட்டேன், முஸ்லீம் நாட்டிலிருந்து எதையும் இறக்குமதி செய்ய மாட்டேன் என்று சொல்ல முடியுமா? போய் ஒப்பந்தம், ஒவ்வொரு ஊராக போய் ஒப்பந்தம் போட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு அவர்களுடைய அவர்களிடத்தில் பல்லிழித்து கொண்டு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு வர்றாரா இல்லையா மோடி அவர்கள்? அதே மாதிரி வந்து இந்த லூலுவினுடைய யூசுப் அலி ஓனர் கொடுக்குறாரு 5 கோடி ரூபா நன்கொடை, கொரோனா நன்கொடைய அந்த யோகி ஆதித்யநாத் என்ற அந்த அயோக்கியநாத் அப்படியே பல்ல இழிச்சுக்கிட்டே வாங்க தெரியுதா இல்லையா? அப்போ முஸ்லீம்களுடைய பொருளாதாரம் என்பது இனிக்கின்றது, முஸ்லீம்கள் கசக்கின்றார்கள், விளங்குதா இல்லையா? அப்போ இவர்களுடைய இந்த அச்சுராஜாவினுடைய அந்த உண்மை சொரூபம் இதன் மூலமாக அம்பலமாகி இருக்கின்றது என்பதையும் நாம் இங்கே கவனத்தில் கொண்டு வர்றோம். அப்போ வந்து இது எல்லாமே வந்து இவர்களுடைய அந்த இரட்டை வேடம். ஒரு பக்கம் அவர்கள் வந்து நாங்கள் வந்து இந்துக்களுடைய காவலர் என்பது போல பழங்காட்டுவது, இன்னொரு பக்கம் மதத்துவேஷம். பார்த்தோமா இல்லையா? இதே ஊப்பியில் தாத்ரியில் அந்த அகிலாக் என்ற அந்த முதியவரை மாட்டுக்கறி வைத்திருந்ததாக பொய் சொல்லி அடித்தே கொண்டீர்களே, அதில் உள்ள அந்த ஒரு முக்கியமான எம்எல்ஏ, அவன் யார், அவன் சங்கீத் சோம் என்று சொல்லக்கூடிய அந்த எம்எல்ஏ,
அவன் வந்து அந்த பீஃப் எக்ஸ்போர்ட் கம்பெனியினுடைய பார்ட்னர், ஒன் ஆஃப் த பார்ட்னர். என்ன அந்த கம்பெனி பேர்? என்ன? அல் துவா. அட படுபாவிகளா, அல் துவா என்ற கம்பெனி வைத்து கொண்டு அதில் வந்து மாட்டிறைச்சியை ஊர் ஊராக வெட்டி அனுப்பி அதுக்கு வந்து ஹலால் முத்திரை குத்தி அதுக்கு வந்து அல் துவா என்று பேர் வைத்து நீங்கள் இது போன்ற அநியாயத்தை செய்வீர்கள், இங்கே வந்து ஹலால் முத்திரை போட்டு மதத்துவேசம் பண்ணுறீங்கன்னு எங்களிடத்திலே சொல்வீர்களா? அப்போ இவர்கள் எப்படிப்பட்ட வெறியர்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இதே இந்த இப்போ காவி வெறி பிடித்த இந்த கூட்டம்தான், இந்த அச்சிராஜா கூட்டம்தான் பாஜக சார்பாக மாட்டுக்கறி விற்பனையாளர்கள் மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த கம்பெனிகள்கிட்ட இருந்து 250 கோடி ரூபா நன்கொடை வாங்கினார்கள் பிஜேபிக்கு. மான இனம் இருந்தால் வாங்கியிருப்பார்களா? அப்போ நீ ஹலால் முத்திரை குத்துறதை வந்து மதத்துவேசமாக பேசுகின்றீங்க. அப்படிப்பட்ட மாட்டுக்கறி விற்கக்கூடிய கம்பெனிகிட்ட இருந்து எப்படி நீ 250 கோடி ரூபா நன்கொடை வாங்கினாய் பதில் சொல்ல முடியுமா? ஹலால் உணவை நோக்கி உலகமே திரும்பி கொண்டிருக்கின்றது. அமெரிக்க மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவில் ஹலால் உணவுக்காக மக்கள் அவ்வளோ வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அதிகமான மக்கள் ஹலால் உணவை தான் நாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இங்கே இந்த தீபாவளிக்கு அதிகமாக அந்த இறைச்சி விற்பனை ஆகுதா? ரம்ஜானில் அதிகமாக விற்பனை, இறைச்சி விற்பனை ஜாஸ்தியாக இருக்கா? இதான் டெஸ்ட் பண்ணுவோமா, சவால் வச்சுக்கிடுவோமா? எல்லாம் தீபாவளிக்கு தான் அதிகமாக விற்கிது, அதுதான் புள்ளி விவரங்கள். அதுலேயும் ஹலாலான அந்த உணவை தான் இந்து சகோதரர்கள் வாங்கி சாப்பிடுகின்றார்கள் என்பதையும் இந்த மதவெறியன் ஹெச்ராஜாவுக்கு பதிலாக சொல்லிக் கொள்கின்றோம். ஹெச்ராஜாவுக்கு வந்து உண்மையிலேயே திராணி இருக்குமே, ஆனால் அவர் உண்மையான அந்த நாங்கள் வந்து இந்த காவி சங் பரிவார அந்த கொள்கையில் நான் உறுதியானவனாக இருப்பேன் என்று சொல்வது உண்மையாக இருக்குமே, ஆனால் முதல்ல மாட்டுக்கறி இறைச்சியை தடை செய்ய வேண்டும். அந்த ஹலால் முத்திரை குத்தி 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 அனுப்புகின்றார்கள்ல, அதையெல்லாம் நிறுத்த வேண்டும். அல்லது ஹலால் என்று போட்டு அதை அடித்து அந்த மாட்டுக்கறியை வந்து காவி பாக்கெட்டுக்குள்ளேயே போட்டு சொன்னார்ல காவி கொடியை குத்தி வைக்கணும்னு, அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிலையும் காவி கொடியை குத்தி காட்டணும், முடியுமா? அப்போ இது இவர்களுடைய திட்டமிட்ட மதத்துவேச பிரச்சாரம் என்பது வெளியாகுதா இல்லையா, அம்பலமாகுதா இல்லையா? அப்போ ஏன் வந்து இப்படி முஸ்லீம்களை வந்து அழிக்க வேண்டும் என்று வெறி கொண்டு திரிகின்றீர்கள்?